Hi, this is Divya Sami here. Like, comment, share and subscribe to Big Bro channel. Chinatari பொறுத்தவரையும் serial அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா இருந்தாலும் இன்னொரு விதத்திலயும் பாத்தீங்கன்னா சின்னத்திரை எல்லாரும் ரசிச்சு பார்த்துட்டு வராங்க. அந்த விதத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரசிகர்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு வரது நம்மால சொல்ல முடியுது. முக்கியமா விஜய் டிவின்னு சொன்னாலே நிகழ்ச்சிலாம் பயங்கரமா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற ஆங்கர்ஸ் கூட பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கரா இருப்பாங்க. கடந்த 20 வருஷத்துக்கு மேல துளைக்கார் சில சின்னத்திரை ரசிகர்களை மகிழ வச்சிட்டு இருக்க தொகுப்பாளினி அப்படினா அது திவ்ய தர்சினி அப்படிங்கிற எடி அபினே சொல்லியாகும். குறிப்பா இவங்க முன்ன போல தொடர்ந்து அவங்களால ஒரே இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு கால்ல பிரச்சனை ஏற்பட்டதால விஜய் டிவில ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்காம முன்னணி நட்சத்திரங்களோட திரைப்பட ப்ரமோஷன் நேர்காணல மட்டுமே இவங்க தொகுத்து வழங்கிட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது. இவங்க தொகுப்பாளினியா மட்டும் இல்லாம கோலிவுட்ல பல படங்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் சுந்தர்சி இயக்கத்துல உருவாகிட்டு வெளிவர இருக்க படம் தான் காஃபி வித் காதல். இந்த படத்துல முன்னணி கதாபாத்திரத்துல டிடி நடிச்சிருக்காங்க. இப்படி டிடிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தமிழ் ரசிகர்களோட மனசை விஜய் டிவி தொலைக்காட்சியில அதிக அளவுல வந்து கவர்ந்த ஒரு தொகுப்பாளினி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரியங்கா தான். இவங்க விஜய் டிவில சூப்பர் சிங்கர் கலக்க போவது யாருன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில காமெடி கலாட்டா அலப்பறைக்கு பஞ்சமே இல்லாம தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்து வரப்போன டிடியை போலவே இப்ப பிரியங்காவும் விவாகரத்து சர்ச்சையில மாட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். பிரியங்கா 2011 ஆம் ஆண்டு பிரவீன் குமார் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பிரவீன் விஜய் டிவியில தயாரிப்பு நிறுவனத்துல ஒருவராக பணியாற்றி வராரு. இந்த நிலையில பிரியங்காவுக்கும் பிரவீனுக்கும் விவாகரத்து ஆக இருக்கிறதா கொஞ்ச நாளாவே சர்ச்சைகள் கிளம்பிட்டு இருக்கு. இதுக்கு பிரியங்கா 4 வார்த்தையில நச்சுன்னு பதில் அளிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை புரிந்து கொள்ளும் கணவன் இருந்தா அவர்களுக்கு விசுவாசமா இருந்துட்டா எந்தவித பிரச்சனையும் வராது, அந்த பிரச்சனைகளை பத்தி கவலைப்படவும் அவசியம் இல்லை அப்படின்னு தன்னுடைய கணவருக்கும் தனக்கும் இடையிலான உறவுல எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு பொதுவாகவே சினிமாவில் இருக்க பிரபலங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றது சகஜமான ஒண்ணுதான். அதுவும் தொகுப்பாளினி அப்படின்னாலே இது போல கட்டுக்கதையெல்லாம் சூப்பராகவே வந்து உருவாயிடும். அது மட்டும் இல்லாம அதிக அளவுல சோசியல் மீடியாலையும் வந்துட்டு ஒரு பேசும் பொருளா இருக்கும். அந்த விதத்துல மிகப்பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு விஷயம் மூலமா பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு இதை ரொம்பவே அழகா தெளிவுபடுத்தியிருக்காங்க பிரியங்கா.